சினிமாவில் ஒரு குரு சிஷ்யன் வந்து ஒரு பெரிய கலைஞர்கள், ரெண்டு கலைஞர்கள், ரெண்டு மிகப்பெரிய கலைஞர்கள் குரு சிஷ்யன் சேர்ந்து நடித்து ஒரு 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 அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. கிளைமேக்ஸ் பிடிச்சது, படம் நல்லா இருந்தது, ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு மீனிங்கோட இருந்தது. கமல் ஆக்டிங் சமா சான்ஸ், கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது, படம் நல்லா இருந்துச்சு. கமல் சமா கமல் ஆக்டிங் மாஸ், பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பர், கமல் ஆக்டிங் மாஸ், கமல் சார் ஆக்டிங் மாஸ். உதிரத்தின் விதை, விதை கொடுத்த சதை சமணா சான்ஸ்லெஸ். ஒவ்வொரு படத்தையும் அவருக்கு தடை கொடுத்து அவரை சரித்திரம் பட வைக்கிறது, சரித்திரம் படைக்க வைக்கிறது தமிழ்நாட்டுக்கு பழக்கமாக போயிடுச்சு. அதே மாதிரி உத்தம வில்லன் ஒரு சரித்திரம், ஒரு அப்பாவுக்கும் ஒரு பையன் இருப்பான், கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் மெசேஜ் இந்தியன் சினிமாவில் நாயகனுக்கு அப்புறம் கமலஹாசன் நடித்த படத்தில் பெஸ்ட் ஃபீல். இப்போ எல்லா படத்துக்கும் வந்து இது மாதிரி தடை வருது ரிலீஸ் பண்ணுறது கமல் படம் கிடையாது, எல்லா படத்துக்குமே இது மாதிரி வருது. ஸோ அதை பற்றி உங்களோட பொதுவான கருத்து என்னென்ன? அது வந்து சார், ஒரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கலைக்காக வாழக்கூடிய ஒரு நடிகர், அதனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் போய் கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அதனால் வந்து மேபி இவர் போட்டி பொறாமையில் யாராவது பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் பெரிய சக்ஸஸ் படம் என்னை பொறுத்த வரைக்கும், வெரி ஹாப்பி, ஒரு நல்ல படத்தை பார்த்து திருப்தியில் போகிறோம் சார். பாலச்சந்தர் கமல்ஹாசனோட ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிருந்தாங்க, ஸோ அதை பற்றி நீங்கள் இல்லை, அது வந்து அவருடைய சீன் வந்து அந்த சீன் வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஸ்க்ரீனில் பார்த்தா அந்த சீன் வந்து எல்லாருமே வந்து அழுந்துருவாங்க சார், அந்த மாதிரி ஒரு சீன்.